ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே கூடி வந்த கடையில் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிற வேளையும் ஏசாயா 44:21. அக்கோபே இஸ்ரவேலே, இவைகளை நிறை, நீ தா என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆண்டவர் சொல்றார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை மகனே மகளேங்கிறார். ஒருவேளை சொந்த பந்தங்கள் மறந்திருக்கலாம், கூட பிறந்தவங்க மறந்திருக்கலாம், உற்றார் உறவினர்கள் உங்களை மறந்திருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய தேவைகள் நிமித்தமாக உங்கள்ட்ட வந்தா நீங்க ஏதாவது கேட்பீங்கன்னு சொல்லி உங்களை மறந்து உங்களை கண்டு காணாமல் போகலாம். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீ என்னால் மறக்கப்படுதில்லை என்று சொல்கிறார். அவர் மட்டும் நம்மளை மறக்காத தேவன் அல்ல இல்லையா? மனுஷன் மறந்து விடுவார், நன்றியை மறந்து விடுவார். நம்ம செய்த நன்றியை மறந்து என்ன செய்வாங்க, அவங்க பாட்டுல கண்டு காணாமல் போகிற மக்கள் உண்டு அல்ல இல்லையா? அதே போல ஊழிய பாதையிலையும் அநேக அற்புதங்களை பட்டுட்டு என்ன செய்வாங்க, நன்றி இல்லாத போறவங்களும் உண்டு. 10 குஸ்தகங்களில் ஒருத்தர் தான் உண்மையா நன்றி உள்ளவா இருந்தான். அது போல அநேக மக்கள் அப்படி இந்த கடைசி காலத்திலே காணப்படுகிறார்கள். ஆனாலும் நீ என்னால் மறக்கப்படுதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர் நம்மளை மட்டும் மறக்காமல் நினைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாள் நினைக்கிறார், ஒவ்வொரு காரியத்திலும் நினைக்கிறார். நாம் நினைப்போம் எல்லாரால் கைவிடப்பட்ட நிலைமை இருக்கிறோம் சொல்லி ஒரு சமயங்களில் சோர்ந்து போவோம். ஆனா அப்படி அல்ல, தேவன் நம்மோடு கூடவே இருக்கிறார். நம்மளை ஆற்றி தேற்றுகிறவராய் இருக்கிறார், நம்மளை கண்ணீரை துடைக்கிறவராய் இருக்கிறார், காயங்களை கட்டுகிறவராய் இருக்கிறார். மனுஷர் பார்க்கிற விதமாக அல்ல, அவர் விசேஷித்த விதமாக நம்மளை பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதனால என்னோட வாழ்க்கையில நான் திருச்சியில திருமணம் பண்ணிட்டு வந்த பொழுது இங்க என்ன சொந்த பந்தங்கள்லாம் எங்க மாமனார் வீட்டு மாமியார் வீட்டு சொந்த பந்தங்கள் தான் இருந்த பொழுதும், ஐயோ நம்ம இப்படி அவ்வளவு தூரத்துலேருந்து வந்து வந்துட்டுமேன்னு சொல்லி கவலைப்பட்ட நாட்கள் உண்டு. ஆனால் ஒன்று நான் தெரிந்து கொண்டேன், எல்லாரிடத்திலும் பழகினதை காட்டவும் இயேசுடைய சமூகத்திலே உட்கார்ந்திருப்பது ஒரு பேரானந்தமாயிருந்தது. நீ என்னால் மறக்கப்படுதல் என்ற வசனத்தின்படியாக அவரால் மறக்கப்படாத நிமித்தமாய்தான் இதுவரை கர்த்தரினை நடத்தி வந்திருக்கிறார். ஊழிய பாதையில் சரி, குடும்ப சூழ்நிலைகளும் சரி, கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறார் அல்ல இல்லையா? அதுபோல நம்மளோட வாழ்க்கையிலே தேவன் நம்மளை மறக்கிறதே இல்லை அல்ல இல்லையா? நாம தான் நினைத்தோம் ஒரு தாழ்வு மனப்பான்மை, என்னை ஆண்டு மறந்துட்டாரு, என் பலவீனத்துல என்னை மறந்துட்டாரு, என்னோட கடன் பிரச்சனையில ஆண்டு என்ன கடன் அடைக்க முடியாம நான் வனாந்திரத்துல இருக்கிறேன், யாரும் உதவி செய்வார் இல்ல, என்னை மறந்துட்டாருன்னு நினைக்கலாம். ஆனா தேவன் அதிரதிர் காலத்திலே நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன், எல்லாருமே கருசனம் உள்ள தேவன். ஆனா நாம் தேவனை நாம் மறக்காமல் என்னை கனப்படுகிறவனை கனப்பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். நாம் அவரை கனம் பண்ணி நிற்போம் என்று சொன்னால் கர்த்தர் கண்டிப்பா நம்மளை கனப்படுத்துவார், நம்மளை மறக்கவே மாட்டார் அல்ல இல்லையா? மூணு வேளை எப்படி சாப்பிட்றோமோ அதுபோல 3 வேளை ஆண்டோட சமூகத்தை தேடுங்க அல்ல இல்லையா? வேலைக்கு போகாதவங்களா இருந்தா வீட்டுல நல்லா தேடுங்க ஆண்டவரை அல்ல இல்லையா? நல்ல பாடல்களை பாடி தேவ சமூகத்தை தேடுங்க, அது உங்களுக்கு பேரானந்தமா இருக்கும், ஆண்டு உங்களை கைவிட மாட்டார். அது வேலைக்கு போறவங்களா இருந்தா என்ன பண்ணுங்க, காலையில ஜோம் பண்ணிட்டு போங்க, அங்க ஏதாவது இன்டர்வல் ஏதாவது நேரம் கிடைச்சதுன்னா அந்த நேரத்துல ஏதோ ஒரு மரத்தடியிலயோ ஏதோ ஒரு ஆபீஸ்ல தனிமையிலயோ உட்காந்து ஒரு சோத்திரம் பண்ணுங்க. கத்துறத கேட்டு பதில் கொடுக்கிற தேவனாய் கடந்து வருவார். என் பிள்ளை எல்லா சூழ்நிலையும் என்னை துதிக்கிறாளே, என்னை துதிக்கிறானே என் மகன் என்று சொல்லி கர்த்தர் நம்மளை என்ன செய்வார்னா நம்மளை மறக்காமல் இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து பாருங்க, உபாகம் 4:34 உன் தேவராகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவராய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார், உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார், வாக்கு தத்துவத்தை மறக்க மாட்டார். நல்லா தெரிஞ்சுங்க, நமக்குன்னு வாக்கு தத்தம் பண்ணியிருந்தார்னா அதை நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லமில்லவராய் இருக்கிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில வாக்கு தத்தம் பண்ணினார். ஆண்டவர் என்ன செய்யறார்னா, ஃபர்ஸ்ட் ஆதியாகமம் 2:12, 12:2 நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய் என்று வாக்கு தத்தம் பண்ணிட்டார். ஆனா பண்ண தேவன் அவனுக்கு தொடர்ந்து அவனோட வாழ்க்கையிலே அவன் நினைச்சிருக்கலாம், நம்ம மறந்துட்டான், அவன் மறக்கல, ஆண்டவர் அவனை மறக்கல என்பதை ஆபிரகாம் விசுவாசித்து அவன் ஓடிக்கொண்டிருக்கிறான், தேவனை நோக்கியே பார்த்து கொண்டிருக்கிறான். ஆதியாகமம் 13:16 பார்க்கும் பொழுது, பூமியின் தூளை போல் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். ஆண்டவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் என்ன சொன்னார், ஃபர்ஸ்ட் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை அது ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்ன தேவன் அடுத்ததாக வார்த்தை சொல்கிறார். ஆதியாகமம் 13:16 பூமியின் தூளை போல் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். அப்ப இந்த இடப்பட்ட கேப்ல ஆண்டவர் வாக்குத்தத்தை கொடுத்து ஆபிரகாமை
தேற்றி வருகிறார். நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை மறக்கவில்லை என்று சொல்லி வசனத்தின் மூலமாய் வாக்குத்தத்தின் மூலமாக அவனை உற்சாகப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நமக்கு வாக்குத்தத்தை பண்ணியிருப்பார் என்று சொன்னால் அது நிறைவேறும் வரைக்கும் ஏதாவது மேகசின் மூலமாகவோ, ஏதோ வாக்குத்தத்த ஊழியர்கள் மூலமா, இல்ல தேவ செய்தி மூலமாக நம்மளை ஒவ்வொரு நாளும் ஆற்றி தேற்றுகிற தேவனாய் கடந்து வருகிறார். நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி நம்மளை ஆற்றுகிற தேற்றுகிற தகப்பனாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தர் கடந்து வருகிறார். அல்லேலூயா. ஆதியாகமம் 15:5 நீ வானத்தை அண்ணாந்து பார்த்து நட்சத்திரங்களை என்ன கொடுமாள என்று சொல்லிட்டு நட்சத்திரத்தை போல சந்ததி பெருக பண்ணுகின்றார். என்ன முடியுமா? நட்சத்திரத்தை என்ன பண்ண முடியாது, என்னவே முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்றார், நட்சத்திரம் என்ன கொடுமாள என்ன, உன் சந்ததி அப்படியாய் திரளாய் பெருக பண்ணுவேன். ஆனா ஆண்டவர் ஒவ்வொரு வசனமாய் கொடுத்து ஆபிரகாமை நான் உன்னை மறப்பதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி ஒவ்வொரு வசனத்தின் மூலமாக அவனை சேற்றுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆதியாகமம் 17:5-6 பார்க்கும் பொழுது, இனி உன் பெயர் ஆபிராம் எனப்படாமல் நான் திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் இனி ஆபிரகாம். ஆபிராம் வைக்கிறாரு, அடுத்தது உன் திரளான ஜனங்களுக்கு தகப்பனா இருக்க போறான் என்று தெரிந்து ஆபிரகாம் என்று பெயரையே அங்கு மாற்றுகிறார். அப்ப பாருங்க, அவனை மறந்திருந்தா அந்த வார்த்தையை சொல்லுவார் ஆண்டவர். அவனை மறக்கவில்லை, ஆண்டவர் சொல்லி வாக்குத்தத்தின்படி அவனை மறக்காமல் இப்படியா நீ ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அவனை மறக்காமல் நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஒரு வாக்குத்தத்தை பண்ணினார் என்று சொன்னால் நம்மளை நினைவு கூர்ந்து கொண்டே இருப்பார். சில ஊழியர் மூலமாக, சில வாக்குத்தத்தின் மூலமாக நம்மளோடு பேசுவார். நான் உன்னை எப்படி கைவிடுவேன், நான் எப்படி விடுவிக்காமல் போவேன் என்று சொல்லி கர்த்தர் ஒவ்வொரு வார்த்தையிலும் பேசுவார். உனக்கு விரோதமாய் வருகிற ஆயுதம் வாய்க்காதே போ என்று சொல்லுவார். சில பலவீனம் போராட்டம் வரும்பொழுது சொல்லுவார், உனக்கு விரோதமா வருகிற ஆயுதங்களை வாய்க்காமல் பண்ணுவேன் என்று சொல்லுவார். அப்ப ஆண்டவர் என்ன துதிக்கும் பொழுது அந்த பலவீன போராட்டங்களை வாய்க்காதபடி செய்கிற தேவராய் கடந்து வருவார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்மளை அதிசயமாக தேவன் வழி நடத்துகிறார். அல்லேலூயா. அடுத்ததாக ஆதியாகமம் 17:6 பார்க்கும் பொழுது, அதிகமாய் பழுகி பெருக பண்ணுவேன், உன்னிலே ஜாதிகளும் ராஜாக்களும் என்ன பண்ணுவாங்க, தோன்றுவார்கள். உன்னை அதிகமாய் பழுகி பெருக பண்ணுவேன், உன்னிலே ஜாதிகளும் ராஜாக்களும் பெருகுவார்கள், தோன்றுவார்கள் என்று சொல்கிறார். அப்ப இவன் சந்ததியிலே, ஆபிரகாம் சந்ததியிலே என்ன செய்யறாராம், ஜாதிகளையும் ராஜாக்களையும் தோன்ற பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. ஆபிரகாம் சந்ததியிலிருந்து நம்மளாம் வந்தவங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்து ஏசாயா 49:15 பார்க்கும் பொழுது, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. தாய் கூட மறந்துடுவாள் பிள்ளைய. அல்லேலூயா. பெற்ற தாய் கூட ஒரு நேரம் என்ன பண்ணுவா, மறந்து விடுவாள். அல்லேலூயா. எத்தனையோ தாய்மார்கள் பிள்ளைகளை கொன்னுடுறாங்க அந்த நாட்கள்ல, பிள்ளைகள் தொந்தரவு பண்ணுன்னு சொல்லி என்ன பண்ண, கழுத்து நெரிச்சு கொன்னுடுறாங்க. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அல்லேலூயா. தாய் கூட மறந்துடுவாள். அல்லேலூயா. ஒரு சகோதரி ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க, இந்த சகோதரியுடைய கணவர் இறந்து போய்விட்டார், அவட ஒரே பிள்ளை வச்சிருக்காங்க, அவளுக்கு 20 வயசு அந்த பொண்ணுக்கு. ஒரு தாய் சொன்னாங்களாம், நீ என்னக்கு நீ ஏதோ சூழ்நிலை அவங்க அம்மா அவட இது சரியில்லைன்னு சொல்லி மருந்து குடிச்சிருக்கா. உடனே அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, நீ வந்து செத்து போயிருந்தா, குலைச்சிட்டா. அதுக்கு அவங்க சொன்னாங்களாம், நீ செத்து போயிருந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்களாம். அப்ப பாருங்க, ஒரு தாயினுடைய இருதயம் கூட மாறும் என்றுதான் ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. என்ன சொல்றாருன்னா, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆண்டவர் ஒரு நாள் நம்மள மறக்க மாட்டார். தாய் கூட மறந்துடுவாங்க என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எத்தனையோ இடங்கள்ல சொல்லுவாங்க, தாயங்களை மறந்துட்டாங்க, தாயங்களை கவனிக்கிறது இல்ல, எங்களுக்கு எந்த ஹெல்ப் பண்றது இல்ல, எங்களை வந்து பாக்குறது இல்ல, விசாரிக்கிறது இல்ல என்று சொல்லிலாம் அநேக சொல்லுவதை நம்ம கேள்விப்படுகிறோம். அல்லேலூயா. ஆனா தாய் மறந்தாலும் என்ன செய்வாராம், ஆண்டவர் நம்மள மறப்பதில்லை என்று வேதத்திலே சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆதியாகமம் 18:10 பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், அவர் ஒரு உற்பக கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்பி வருவேன். ஆண்டவர் சொல்றார், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். இப்ப ஆண்டவர் வாக்குத்தத்தை பண்ணிட்டாரு. ஆனா ஆண்டவர் சொல்றார், உற்பக காலத்துல நான் உன்னத்துல வருவேன், அப்பொழுது உன் மனைவி ஒரு குமாரனை பெறுவாள் என்று சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் என்ன செய்யல,
அவரை ஆபிரகாமை மறக்காமல் நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆபிரகாமை மட்டுமல்ல, நம்மளை கர்த்தர் மறக்காமல் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு நிக்கிறோம்னா நீங்கள் நானும். அவர் மறந்திருந்தார்னா நம்ம வாழ்க்கை ஒண்ணுமெல்லாம் போயிருக்கும். அல்லேலூயா. அவர் நினைவு கூறதுனால நம்முடைய குடும்பங்களை பாதுகாக்கிறார், பிள்ளைகளை பாதுகாக்கிறார், தேவைகளை சந்திக்கிறார். பிரச்சனைகள், போராட்டங்கள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொரு நாள் நம்மளை மாற்றி நிக்க வச்சிருக்காருனா அவர் நம்மளை மறக்கவில்லை. அல்லேலூயா. இயேசு நம்மை மறக்கவில்லை. யார் மறந்தாலும் அவர் என்ன செய்ய மாட்டாரா? மறக்காத தேவன். அல்லேலூயா. மறவாமல் இணைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, இரவோ பகலோ என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே, நன்றி நன்றி ஐயா, ஆஹா கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் இணைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே, எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வே, நன்றி நன்றி ஐயா, ஆஹா கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் இணைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே, நன்றி நன்றி ஐயா, ஆஹாஹா கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் இணைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே, தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரம் எல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேட்டினீரே, நன்றி நன்றி ஐயா, ஆஹா கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் இணைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே, நன்றி நன்றி ஐயா, ஆகா கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பல தந்தீரையா, பலவீன நேரங்களில் பல தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரேறி மக்கள் சபபபா, நன்றி நன்றி ஐயா, ஆஹாஹா கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் இணைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே, நன்றி நன்றி ஐயா, ஆஹாஹா கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே, தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரம் எல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே, நன்றி நன்றி ஐயா, ஆஹா கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் இணைத்தீரையா,
மனதார நன்றி சொல்வே. கர்த்தர் ஒரு நாள் நம்மளை மறக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார் ஏசாயா 44:21, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இஸ்ரவேலே, யாக்கோபே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. என்று சொல்லி ஆண்டவர் உங்களை மறக்க மாட்டார். ஒருவேளை சுதந்திரிக்கிறீங்களோ, என்னுடைய காரியம் எப்படி முடியுமோ என்று சொல்லி சுதந்திரிக்கிறீங்களோ, ஆனால் ஆண்டவர் உங்களை மறக்க மாட்டார். மறக்காமல் விண்ணப்பங்களுக்கெல்லாம் கர்த்தர் பதில் கொடுக்கிற தேவனாய் கடந்து வருவார். உங்களை அதிசயமாய் நடத்துகிற தேவனாய் கடந்து வருவார். ஆச்சரியமாய் நடத்துகிற தேவனாய் கடந்து வருவார். அற்புத அதிசயமாக தேவன் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நான் நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நான் நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வாக்குத்தத்தம் செய்தவரே, உந்தன் வாக்கீனில் உண்மை உள்ளவரே. வாக்குத்தத்தம் செய்தவரே, உந்தன் வாக்கீனில் உண்மை உள்ளவரே. யார் மறந்தாலும் ரிமக்கரவர சபரபரவா, யார் மறந்தாலும் ஆன் மறவேனே என்று வாக்கெனக்கு அளித்தவரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவ தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நான் நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. வருடங்கள் காலங்களாய் என்னை வலுவாமல் காத்தீரையா. வருடங்கள் காலங்களாய் என்னை வலுவாமல் காத்தீரையா. தும் வல்ல கரத்தால் நீர் என்னை தாங்கிக் கவர சவர வர வர. வல்ல கரத்தால் நீர் என்னை தாங்கி நீ உம் சிறகாலே மூடி காத்திட்டீர். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நான் நன்றியோடு உம்மை துதிக்கிறே. எதிர்காலமும் கையிலே, எந்த பயம் யாவும் நீங்கியதே. எதிர்காலமும் கையிலே, எந்த பயம் யாவும் நீங்கியதே. நீரன் பக்கத்தில் நான் பயப்படேனே, நீரன் பக்கத்தில் நான் பயப்படேனே. என் துணையாக இருக்கின்றீரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறே. நான் நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஜெபிப்போம். தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒரு நாள் எங்களை மறவாத தெய்வம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர ராஜா, வேதம் சொல்லுகிறதே, தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று வசனத்தின்படி ஆண்டவரே, எத்தனையோ குடும்பங்களே தாய் கூட மறந்து போயிடுகிறார்லப்பா. ஆனால் ஆண்டவரே, நீங்க மறக்காமல் அவர்களை கரம் பிடித்து நடத்துகிற தேவன் ஆண்டவரே. அப்பா, ஆபிரகாமைக்கு ஆண்டவரே வாக்குத்தத்த பண்ணினதுல உண்மையுள்ளவரா இருந்து வாக்குத்தத்தை நிறைவேற்றினீர் ஆண்டவரே. அவனை கத்தாவே, நீ என்னால் மறக்கப்படுதல் என்று சொல்லி ஆண்டவரே அவனை ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே. அப்படியா குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதித்தது போல இந்த நாளிலே ராச்சா ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகள் கத்தாவே வாக்குத்தத்தை பிடித்து கொண்டு உமக்கு நேராக நிற்க கிருபை தாரு. உன்னை கனப்படுத்தி நிற்க கிருபை தாரு. கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன்
என்னை ஆசீர்வதிப்பார், என்னை மறக்காமல் காப்பார். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை இஸ்ரவேலே, யாக்கோபே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்ன வாக்குத்தத்தின்படியாக இந்த நாளிலே இந்த கர்த்தாவே இந்த செய்தி கேட்ட நம்முடைய பிள்ளையோட வாழ்க்கையிலே ஆண்டவரே என்னை கர்த்தர் மறந்து விட்டாரோ என்று சொல்லி கலங்கி நிற்கலாம், எனக்கு யாருமே இல்லை என்று சொல்லி தனிமையிலே கதறி கொண்டிருக்கலாம், தேவைகள் மத்தியிலே கதறி கொண்டிருக்கலாம், போராட்டங்கள் மத்தியிலே என்னை விடுவிப்பார் இல்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறார். ஆண்டவரே பலவீன மத்தியிலே, ஆக்சிடென்ட் மத்தியிலே, பணத்தேவைகள் மத்தியிலே ஆண்டவரே என்னென்ன காரியத்திலே கலங்கி நிற்கிறாங்களோ அப்படி எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு உண்டாக்குங்க. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நீ என்னால் மறக்கப்படுதில்லை என்று சொல்லி அற்புதங்களை செய்து உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துகப்பா. பிரிந்த குடும்பங்களை இணைப்பீராக, திருமணமாகாத வாலிய பிள்ளைகளுக்கு நல்ல வரனை தேவன் துரிதமா ஆயத்தப்படுத்திக் கொடு, தடைகளை நீக்குங்க, திருமண தடைகளை நீக்கி காரியங்களை வாய்க்க செய்வீராக ராஜா. எனக்கு ஏஜ் ஆயிக்கொண்டே இருக்கிறது, இன்னும் திருமண வாகவில்லை என்று சொல்லி எத்தனை கத்தாவே என் பிள்ளைகளுக்கு திருமண வாகவில்லை என்று எத்தனை தாய்மார் கண்ணீர் வடிக்கிறார்களோ அந்த பிள்ளைகளுக்கு நல்ல வரனை நீர் ஆயத்தப்படுத்தி கொடுப்பீராக. குழந்தை பாக்கி இல்லாத பிள்ளைகள் குழந்தை பாக்கி தருவீராக. ஆண்டவரே வீடு கட்டாமல் இருக்கிற பிள்ளைகளுடைய வீடுகள் கட்டப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. வீடு கட்ட வேண்டுமே என்று சொல்லி வாஞ்சோடு இருக்கிற பிள்ளைகளை வீடுகளை நேர்த்தியாக ஆசீர்வாதமாக நீர் கட்டி கொடுப்பீராக. தடைகளை உடைத்து காரியங்களை தேவன் வாய்க்க செய்வீராக. ஆசீர்வாதமாக அந்த வீடு கட்டி முடிந்து உம்முடைய நாமம் ஆண்டவரே மகிமைப்பட அவியான கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்க ராஜா. ஆண்டவரே நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நாளை வந்த ஒவ்வொருவரையும் பேர்பராய் குடும்பம் குடும்பம் ஆசீர்வதியும். ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஊழியர்களுக்கு எழும்புற எல்லா சத்துருடைய கோட்டைகளும் தகர்க்கப்பட்டு போவதாக. ஊழியர்களை பலவீனப்படுத்துகிறேன். பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தாலே பலவீனத்தின் ஆவிகள் வெளியேறி போவதாக. அந்த ஊழியத்துக்கு உரோதமாய், ஊழியருக்கு உரோதமாய் எழும்புற எல்லா சாத்தானுடைய கோட்டைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தகர்க்கப்பட்டு போவதாக. ஊழியர் குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு ஊழியர் குடும்பங்களின் இரத்த கொட்டைகளாய் மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அன்றுவரே நீ பொறுப்படுத்த வழி நடத்துவீராக. உடைய நாமத்தை மேம்படுத்தும். அன்றுவரே இடம் வாங்குவதற்காக யாரெல்லாம் தகப்பனை மெனக்கட்டுக் கொண்டிருக்கிறாங்களோ, அன்றுவரே ஆலயத்துக்கு இடம் வாங்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிற பிள்ளைகளுக்கு இடம் வாங்கி கட்டுவதற்கேற்ற வழிவாசலை திறந்து கொடுப்பீராக. ஒரு அற்புதத்தை செய்வீராக. உம்முடைய ஊழியராச்சா அன்றுவரே அவருடைய அத்தனை தேவைகளை அதிசயமாய் சந்தித்து நீர் வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பொறுப்படுத்த வழி நடத்த ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.